எல்லாம் வல்ல முற்றறிவுப் பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்களின் துணை நின்று உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அறிஞர் பெருமக்களே நான் துணை பேராசிரியர் யோகி ரமேஷ் பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி பேசுகிறேன் இன்று நாம் செல்வம் ஈனும் ஞானம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம் அதாவது இன்று மனிதர்கள் தனது வாழ்க்கையை நடத்துவதற்காக பல தொழில்களையும் பல வாழ்க்கை முறையையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே செல்வத்தை சேர்ப்பதிலே மிகுந்த முனைப்போடும் மிகுந்த திறனோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த செல்வம் என்பது என்ன நான் தேடிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான் செல்வமா அல்லது அந்த செல்வத்தினுடைய நிலையாமை பற்றிய விஷயம் என்ன என்பது பற்றி மனிதர்கள் அறிந்து கொள்ளாமலேயே வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நாம் சரியாக வாழ்ந்தால் நாம் செல்வத்தை ஈட்ட முடியாது என்ற ஒரு தவறான கருத்தும் சமுதாயத்திலே நிலவி வருகிறது நான் சரியாக வாழ்ந்தேன்னா பொய் பிராடு தப்பான வழியில் பொருள் சேர்த்தால்தான் சேர்க்க முடியும் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் உலகத்திலே நிலவி வருகிறது ஸோ அது பற்றி நான் நீண்ட நாட்களாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்போ எனக்கு உள்ள ஏற்பட்ட சில விஷயங்களை தான் நாம் அடுத்து வருகின்ற இந்த பதிவோடு சேர்த்து சில பதிவுகளில் நாம் பொருள்துறை சார்ந்தும் சிந்திக்க இருக்கிறோம் அதனுடைய துவக்கமான ஒரு தான் இன்றைக்கி நாம் சிந்திக்கிற விஷயம் அதாவது அறவழி நின்று ஒழுக்கமாக வாழ்ந்து பொருள் தேடி அதன் மூலம் வாழ்க்கை பயணத்தை இலகுவாக நடத்தி ஒரு முழுமைப்பேரை அடைய விரும்புகின்ற அனைவருக்குமே இந்த பதிவு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும் அதாவது முதல்ல செல்வம்னா என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் செல்வம் என்பது இன்றைக்கி நிறையா பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா பணம் தான் செல்வம் என்பதை தாண்டி சிந்திப்பதற்கு இன்றைக்கு மனிதர்கள் இல்லை அதை தாண்டி சிந்தித்தா ஒரு வீடு ஒரு நிலங்கள் அதான் செல்வம் என்று யோசிக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு தொழிற்சாலை தொழில் என்று யோசிக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் ஆய்ந்தறிபவர்கள் இல்லை இல்லை நம்முடைய மக்கட்பேரு குடும்பம் குடும்ப நலன் செல்வம் என்று அறிகிறார்கள் இன்னும் கொஞ்சம் கற்றறிந்தவர்கள் உடல் நலம் மற்றும் அறிவு நலம் செல்வம் என்று அறிகிறார்கள் இதுபோல செல்வம் என்பதை அறிந்து கொள்வதிலேயே பலருக்கும் பல குழப்ப நிலைகள் இருந்து வருகிறது அப்போ நம்ம செல்வம் என்றால் என்ன என்று ஆழ்ந்து சிந்தித்த வகையில் செல்வம் என்பது இந்த ஐந்து பூதங்களாய் இருக்கின்ற தன்மையும் இந்த ஐந்து பூதங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஐந்து தன்மாத்திரைகளும் இந்த ஐந்து தன்மாத்திரைகளையும் உணர்ந்து அறிகின்ற ஞானேந்திரியங்களும் இந்த ஞானேந்திரியங்கள் உணர்ந்து அறிவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கண்மேந்திரியங்களும் மனம் உள்ளிட்ட மன இயக்கக் கருவிகளின் தொகுப்பும் சேர்ந்ததுதான் செல்வம் என்று நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது அதாவது இவர் என்ன பணம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு வீடு வாசல்கிற விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் சொல்கிறாரேன்னு உங்களுக்கு நினைக்க தோணும் ஆனால் உண்மை இது தான் இந்த நிலம் இப்போ நமக்கு நிலம் இருக்குது வீடு இருக்குது இவைகள் யாவும் அந்த மண் என்ற தத்துவத்திலே அடங்கி போய்விடுகிறது அதுபோல் நாம் சுவைத்து அறிகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல உணவாகட்டும் நல்ல போகங்களாகட்டும் நல்ல மனிதர்களுக்கு கிட்டுகின்ற உணவு போகங்கள் எல்லாமே நீர் என்ற தத்துவத்துக்குள் அடங்கி போய்விடுகிறது அதுபோல் நாம் கண்டு அறிகின்ற இயற்கை காட்சிகளாகட்டும் கண்டு மகிழ்கின்ற விஷயங்கள் ஆகட்டும் இதற்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் கண்டு மகிழ்கிறீர்கள் அல்லவா அதுதான் நெருப்பு தத்துவத்திலே ஒளி தத்துவத்திலே அவைகள் வந்துவிடுகின்றன அதுபோக இந்த தத்துவம் என்பது நாம் கேட்டு அறிகின்ற செல்வங்கள் நாம் காதால் கேட்டு புகழ் மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான சூழல் உள்ளிட்ட விஷயங்கள் யாவுமே இந்த தத்துவத்துக்குள் வந்துவிடுகிறது அதுக்கு மேலே இந்த ஆகாய தத்துவம் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய நித்திரை நித்திரைக்கான இடம் நிம்மதி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆகாய தத்துவத்திற்குள் பொதிந்து போய்விடுகிறது ஆக இந்த ஐந்து பூதங்களின் வழியாக நாம் ஐந்து தன்மாத்திரைகளை உணர்கிறோம் அந்த ஐந்து பூத சுத்தியை ஒழுங்காக மேற்கொண்டால் செல்வம் மனிதனிடம் குறைவில்லாது நிறைந்திருப்பதை நாம் சிறிது சிறிதாக அறிந்து கொள்ள முடியும் இந்த செல்வம் பூரணமாக நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது நாம் அதை அறிகின்ற ஞானத்தால் அறிந்து அந்த பூரணத்துவத்தை உணரும்போது அதற்கான வடிவம் பெறும்போது செல்வம் நிறைந்துள்ளதையும் செல்வம் நம்மை நிறைத்துள்ளதையும் நம்மால் தீர்க்கமற அறிந்து கொள்ள முடியும் ஆக இந்த பூரணமாக நிறைந்திருக்கின்ற செல்வ 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 சாம்ராஜ்யத்தை நம்மால் குறை கண்ணோட்டத்தோடு பார்ப்பதனால் நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் நிலையற்ற பொருட்களின் மீது அந்த பொருட்களினால் ஏற்படக்கூடிய கவர்ச்சிகளால் நாம் ஈர்க்கப்பட்டு அல்லது கவர்ச்சியினால் உந்தப்பட்டு நாம் பல்வேறுபட்ட நிலைகளில் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையினுடைய தெளிவில்லாமல் இங்கும் அங்குமாக அழிந்து கொண்டிருக்கிறோம் உண்மை பொருளை நாம் உபயோகிக்காமல் இருக்கிறோம் அப்படியே உபயோகித்தாலும் அதில் விழிப்பேற்படாமல் விரைவாக சலிப்பு ஏற்பட்டு உண்மை தெளிவில்லாமல் நாம் செல்வத்தை உணராது இருக்கிறோம் அப்போ பூத சுத்தி தான் அடிப்படையான விஷயம் முதல்ல பூத சுத்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பூத சுத்தினால் வெளியில் இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் வெளியில் இருக்கக்கூடிய தொடர்பாக இருக்கிறது அதற்கு மூலமான ஐந்து தன்மாத்திரைகள் இருக்கிறது அவைகளை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் வழியாக நாம் அறிகிறோம் எதன் மூலமாக அறிகிறோம் ஐந்து புலன்களின் வழியாக அறிகிறோம் ஐந்து புலன்களும் வெறும் கருவிகள் தான் ஆனால் அதை அறிகின்ற பொருளாக மனம்தான் இருக்கிறது எனவே மனசுத்தியை நீங்கள் மேற்கொண்டால் மனதை சுத்தம் செய்ய செய்ய புலன்கள் சுத்தமாகும் புலன்கள் சுத்தமாக சுத்தமாக ஐந்து பூதங்களும் ஐந்து பூதங்களின் தன்மாத்திரைகளும் சுத்தமாகும் அவைகள் தொடர்பான செல்வங்கள் நமக்குள் நிலைத்துவிடும் அல்லது அந்த செல்வங்கள் நமக்கு பயன் துய்க்க ஆரம்பித்து விடும் இதுதான் செல்வ சிறப்பு இதுதான் உண்மை வழி அதுபோல் அதை நோக்கிய கண்மேந்திரங்கள் கண்மேந்திரியங்களின் பயன்பாடுகள் இருக்க வேண்டும் கண்மேந்திரியங்களை அதுபோல் பயன்படுத்த வேண்டும் ஞானேந்திரியங்களை அதுபோல் பயன்படுத்த வேண்டும் அறவழியில் நின்று பொருள் தேடி அந்த பொருளை உரிய வழி உரிய வகையிலே தூய்க்க தெரிய வேண்டும் நீங்கள் தூய்த்தறியணும் அதனுடைய பயனை அறிய அறிய பயன்படுத்தணும் நீங்கள் செல்வத்தை சேர்த்தல் இல்லை செல்வத்தினுடைய சிறப்பே ஈகையில் தான் இருக்கிறது நீங்கள் பிறருக்கு வழங்குவதிலும் நீங்கள் அதை பயன் துய்ப்பதிலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதிலும் தான் செல்வத்தின் சிறப்பு இருக்கிறது எனவே செல்வம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வற்றாயிருப்பாக நிறைந்திருக்கிறது அதுக்கு குறைவே கிடையாது நாம் குறைபட்ட கண்ணோட்டத்தோடும் நாம் குறைபட்ட குறைப்பட்ட இருப்பதனால் செல்வத்தை உணராதிருக்கிறோமே ஒழிய செல்வம் வற்றாயிருப்பாக இருக்கிறது இதுதான் ஞானத்தினால் கண்டறியப்படாமல் இருக்கிறார் மனிதர்கள் ஞானம் அடைய அடைய அந்த செல்வத்தினை அவர்கள் அறிந்து விடுகிறார்கள் இது காரும் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிதற்றலை போல் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கிவிடும் ரமணரை விட செல்வம் தர்ந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அவர் நீங்கள் வெளித்தோற்றத்தில் பார்த்து ஏமாறந்து போய்விடுகிறீர்கள் என்ன ஒரு கோவணத்தோடு இருக்கிறவர் செல்வத்தை செல்வந்தர் என்று சொல்கிறார் என்ன அத்தனை செல்வத்திற்கும் அவர்தான் அதிபதியாக இருந்தார் எல்லா செல்வத்தின் நிறைவு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஞானம் வராது ஞானம் அடைய முடியாது செல்வத்தை செல்வத்தின் நிறைவை தராத ஒரு ஞானம் ஞானமாகாது எனவே யோகியர்கள் எல்லாருமே ஆடையை பிற பொருள்களை துறந்தவர்களாக இருந்தார்களே ஒழிய எண்ணத்தளவிலும் செயல்பாட்டளவிலும் உபயோகத்தின் அளவிலும் அவர்கள் இந்த உலகத்தை அணு அணுவாக ரசித்தார்கள் அவர்கள் ரசிப்பதைப் போல இந்த உலகத்தில் வேறு யாரும் ரசிக்க முடியாது அவர்கள் செல்வத்தை பயன்படுத்துவதைப் போல வேறு யாரும் செல்வத்தை பயன்படுத்த முடியாது அவர்கள் செல்வத்தை உணர்ந்தறிவது போல பிறரால் உணர்ந்தறிய முடியாது அவர்கள் தன்மையை அறிந்து நிலையற்ற பொருட்களின் மீது இருக்கின்ற பற்றுக்களை களைய களைய நிலையான பொருட்கள் செல்வமாக அவர்களுக்குள் நிலையான ஊற்றாக அமுதமாக அவர்கள் வாழ்க்கை நிறையப்பட்டு விடுகிறது எனவே இது புரியாமல் நாம் அவர்களெல்லாம் வந்து ஏதோ அவர்களை சாதாரணமாக பரதேசிகளை பார்ப்பதைப் போல நாம் பார்க்கிறோம் ஒழிய அவர்கள்தான் செல்வர்களுக்கெல்லாம் செல்வர்கள் அவர்கள்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் அவர்கள்தான் ஞானியர்களுக்கெல்லாம் ஞானியர்கள் எனவே செல்வம் என்பதை தெளிவாக புரிந்து அறிந்து அதை பயன் துய்த்து பிறருக்கும் பயன் துய்க்க நாம் அனுமதிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்